வணக்கம், என் பேர் சஹானா. இன்னைக்கு என்னோட மூவி ஆறாம் அறிவு ஆடியோ லஞ்சுக்காக வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து தாரதப்பட்டை பாலசர் மூவி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் பண்ணியிருக்கேன் ஒரு ரோல். அதுக்கு முன்னாடி சலீம்ல பண்ணேன், அதுக்கப்புறம் அருள்ன்ற மூவியில ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த ஆறாம் அறிவில் என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர், ரொம்ப டிஃப்ரெண்டான ரோல்னு கூட சொல்லலாம். என்னை நம்பி என்னோட டைரக்டர் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட நன்றி நான் என்னோட டேரக்டர் சொல்லுவேன். வணக்கம், என் பேர் அஃப்ரோஸ் ஷேக். ஆறாம் அறிவு இந்த படத்துக்கான நான் சாங் நான் தான் எழுதியிருக்கேன். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் ஷாம் எல்ராஜ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பரத் விஜய். இது ஆறாம் அறிவு வந்து என்னோட தமிழ் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிமு. இதுக்கு முன்னாடி ஆல்பம் சாங்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணி ரிலீஸ் ஆகுது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஆடியோ லான்ச்சுக்கு எனக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு படம்ன்றனால ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. பார்ப்போம், சாங்ஸ்லாம் நல்லா ரீச் ஆகணும் அப்படின்ட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஆறாம் அறிவு படம் பற்றி நான் என்னுடைய கார்த்திகேயன். ஆறாம் அறிவு படத்து சினிமா கடற்கரை. இந்த படத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண கேமரா வந்து பிளாக் மேஜிக் அந்த ரெட் கேமரா. மொத்தம் ஷூட்டிங் டைம் வந்து ஷூட்டிங் டேஸ் வந்து 65 days ஆச்சு. இந்த படம் வந்து ஃபுல்லாக பாண்டிச்சேரி ஓஎம்ஆர் ஃபுல்லாக நடந்து முடிச்சது. அது மட்டும் இல்லாமல் அடைய சகனா விஜய் அவரைய ஒத்துழைப்பாவில் நிறைய படங்கள் எடுக்க வாய்ப்பு தந்துடலாம். வேறு கொஸ்டின் இருக்குமா? வேறு கொஸ்டின் சொல்லுமா? எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்சி சுந்தர். இந்த படத்தில் ஒரு கதாநாயகனுடைய அப்பாவா கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். பரத் விஜயும் நானும் கடந்த 5-6 வருஷமாகவே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துகிட்ருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் மாடலிங்கில் மீட் பண்ணி அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுது. அப்போ இருந்தே சொல்லிட்டு இருப்பார், எனக்கு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது, நான் ஒரு நல்ல படம் பண்ண போகிறேன், நானே அதில் கதாநாயகனாக நடித்து டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இருந்தேன். போன வருஷம் திடீர்னு என்னை கூப்பிட்டு சொன்னார், படம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஷூட்டிங் தொடங்க போகிறேன், நீங்கள் தான் அதில் என்னுடைய அப்பா கேரக்டர் பண்ணுறீங்கன்னு. இட் வாஸ் இன்டீட் எ வெரி ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. கிளம்மா. வணக்கம், நான் பரத் விஜய். இந்த ஆறாம் அறிவு படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் லீட் ஆக்டர். ஆறாம் அறிவுங்கிற டைட்டில் எதை பற்றியது அப்படின்னு சொன்னால், இந்த படம் வந்து ஹியூமன் மைண்டு பற்றின படம், மனித உணர்வுகளில் பிரதிபலிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும். அதனால தான் இந்த படத்துக்கு டைட்டில் ஆறாம் அறிவுன்றது. இன்றைக்கி இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷனில் இருக்கும். பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, மியூசிக்கலாக, லிரிக்கலாக, விஷுவலாக, எல்லா ஃபார்ம்லேயும் நல்லா வந்திருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து காஸ்ட்லி கானா ஃபியூஷன் ஒரு சாங் வந்து ஒரு வித்தியாசமான அட்டெம்ட்டாக இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரே பாட்டில் வெஸ்டர்ன் ரேப் அண்ட் லோக்கல் கானா மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே பாட்டாக கொடுத்துருக்கோம். எல்லா பாட்டுமே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வந்தமைக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் மிஸ்டர் பரத் விஜய் ரொம்ப பெரிய ஹோப் கொடுத்து எங்களை எல்லாருக்குமே எங்களை தூக்கி விட்டாரு. அவருடைய ஒர்க் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டா பண்ணிருக்காரு ஃபிலிம்ல. மேடம் சஹானா, அவங்களோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். தாரகப்பட்டையும் பாத்துருப்பீங்க. ஹோல் ஃபுல் க்ரூ டீம் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ச்சிருக்காங்க. ரொம்ப சஸ்பென்ஸ் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் தான் நாங்க கொடுப்போம். கண்டிப்பா நல்ல ப்ராடக்ட், நல்ல ஒரு என்டர்டைனிங் ஃபிலிம். எங்க எல்லா ஸ்டாஃபும் நாங்க எல்லாருமே கொடுப்போம். தேங்க்யூ. சொல்லியிருக்கிறாங்க, ஆனா இப்ப எல்லாமே போட்டி பொறாமையில போயிட்டு இருக்கிற மத்தியில பெரிய படங்களுக்கு இடையில இப்படி ஒரு படம் வர்றது மிகப்பெரிய வரவேற்புரியது. ஸோ இந்த ஆறாம் அறிவு படத்தை நீங்க மீடியாக்கள் வந்து ஒரு பெரிய படமா இருக்குது உங்ககிட்ட இருக்கு. ஸோ இந்த காலை வேலையில நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டு நீங்க வந்திருக்கிறது இந்த குழுவினர் சார்பில் என்னோட நன்றி. தயாரிப்பாளர், இயக்குனர்
என்பது பகுத்து ஆராயக்கூடியது. சர்வைவல் டு ஃபிட்னஸ், சூழலுக்கு ஏற்ப நம்மளை மாற்றி அமைத்துக் கொள்ளும் அமைப்பு தான் பகுத்தறிவு. பொறுத்து ஆராய்ந்திருப்பது எது நமக்கு தேவையோ அதை எடுத்துக் கொள்வது, சிந்தித்துக் கொள்வது, வெற்றியடைவதற்கு தேவையான வழிமுறைகளை கையாளுவது. ஆனால் எல்லா துறையும் பகுத்தறிவு சரியா இருக்குது, ஆனால் சினிமா துறையில் அந்த பகுத்தறிவு நம்ம சரியா போகும் என்றுதான் நமக்கு தெரியல. காலையில பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷமா இருந்தாங்க. உட்காந்து பார்க்கும்போது தான் வித்தியாசம். நான் கேட்டேன், டாக்டர்னு சொல்றாங்களே நீங்க உண்மையா எம்பிபிஎஸ் கேட்டேன். அவர் சொன்னார், ஆமா எம்பிபிஎஸ் சொன்னார். சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பிகாம் படிச்சுட்டு 65 ஆண்டு சினிமால நுழையும் போது பிகாம் படிச்சுட்டு ஒருத்தன் உள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டியா நினைச்சாங்க. ஆனா இப்ப படிச்சவங்க நிறைய பேர் வர்றாங்க இண்டஸ்ட்ரிக்கு, அது நல்லது. அதை விட மிக முக்கியமான விஷயம், அவர் வரிசையை சொல்லிட்டு போனார். கண்டென்ட் முக்கியம், கண்டென்ட் முக்கியம், கண்டென்ட் இல்லாம ஒண்ணும் இல்லை. 250வது படத்தை எழுத போற நான் சொல்றேன், கண்டென்ட் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஆனா அந்த கண்டென்ட் முக்கியம்ங்கிறத அதை செயல்படுத்துகின்ற முறை இருக்கு பாருங்க, அதுல கூட தெளிவு. முதல்ல நான் ஸ்கிரிப்ட் எடுத்தேன், அதுக்கப்புறம் இப்படி பண்ணேன், 2 வருஷம் ஸ்கிரிப்ட் மேல உட்கார்ந்தேன், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ணேன், கேமராமேனை செலக்ட் பண்ணேன், இது பண்ண இது பண்ண இது பண்ண இது பண்ண. கரெக்டா ஒரு ப்ரொடக்ஷனை எப்படி டிசைன் பண்ணணுமோ, எப்படி திட்டமிட்டு செய்யணுமோ, அப்படி திட்டமிட்டு இந்த படம் செய்யப்பட்டிருக்கு. படத்தோட வெற்றியோ தோல்வியோ நம்ம கையில இல்லை, அது யார் கையிலும் கிடையாது. ரஜினிகாந்த் சாருக்கும் ஃபெயிலியர் இருந்திருக்கு, என்டிஆர் சாருக்கும் ஃபெயிலியர் இருந்திருக்கு, பியூ சின்னப்பா சாருக்கும் ஃபெயிலியர் இருந்திருக்கு, எல்லாருக்கும் அதிகமான சக்சஸ்களும் இருந்திருக்கு. ஆனால வெற்றி தோல்வி நம்ம கையில இல்லை, உழைப்பு தான் நம்ம கையில இருக்கு. அந்த உழைப்பை டாக்டர் ஒழுங்கா செய்திருக்காருன்னு சொல்றதுல நான் சத்தியமா சந்தோஷப்படுறேன். அதுக்கு நீங்க ஒரு கைதட்டு கொடுத்தீங்க. சைதன் அவர்கள் இருக்கா அவர் வருத்தப்பட்டாங்கிறத நீங்க ஆளுநர் உள்ள நோடி போய் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். அவர் மியூசிக் டைரக்டரா ஆறதுக்கு முன்னாடியே அவர் ரொம்ப பேஷனட்டா சாங்ஸ் போடும்போதெல்லாம் பாடியிருக்கேன் அவருக்கு. ஸோ இந்த படம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அவர் எனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஷியாம். ஸோ இந்த பாடல் லிரிசிஸ்ட் அஃபோஸ் ஷேக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சுத்த தமிழில் லிரிக்ஸ் போட்டிருக்காரு, ரொம்ப பொய்டிக்காக இருக்கு. ஸோ பாடும்போதே ஐ ஃபீல் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இந்த படத்தில் 2 மெலடி சாங்ஸ் கிடச்சிருக்கு, அதில் எனக்கு அது ஒரு சாங் நான் பாடுறேன், புது புது ஆசை மனதில் அப்படின்ற பாட்டு. புது புது ஆசை மனதில் இது போதும் வாழ்வை ரசிக்க, புதிதாய் பிறந்தது போல நெஞ்சத்தில் தோன்றது எனக்கு. புது புது ஆசை மனதில் இது போதும் வாழ்வை ரசிக்க. நன்றி. இது வந்து ஆறாம் அறிவுங்கிற படத்துடைய இசை வெளியீட்டு விழாவும் டீசர் ரிலீஸ் ஃபங்க்ஷனும். என் பேர் தீபன், எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். நான் இதில் கார்த்திக்ங்கிற ஒரு ரோலில் பண்ணியிருக்கேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதே மாதிரி ஆடியோ சூப்பராக வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆனோன்னா எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும்